ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்தி தைத்ய சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணகேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாஜாவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. இப்போது திருமந்திரார்த்த அதிகாரத்திலே திருமந்திர அதிகாரத்திலே திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களே எல்லாம் சுவாமி விஸ்தாரமாக சாதித்தார் என்பதை பார்த்தோம். மூலமந்திராதிகாரம் என்று அதற்கு பெயர். அடுத்ததாக இதில் வரக்கூடியது துவயாதிகாரம். துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விஸ்தாரமாக சாதிக்கிறார். அடுத்தது சர்ம ஸ்லோகாதிகாரம் இருக்குன்னு தெரியும் நமக்கு. அதுல துவயாதிகாரத்துல பல திருநாமங்கள் இப்போ நமக்கு பார்க்க போறோம். 960 ஆரம்பம். துவய பிரபாவ விஜாத துவய சப்த நிருத்திவித் துவயத்ரயீ மூலதாந்திர மந்திரத்வ ஸ்தாபனக்ஷமஹா அப்படின்னு மூணு திருநாமம். இது மூணுமே துவய மந்திரத்தினுடைய பெருமையை பற்றியது. அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தங்களை பத்தி விஸ்தாரமா சொல்ல போறேன். முதல்ல 960 திருநாமம் துவய பிரபாவ விஜாதா, துவய மந்திரத்தின் பெருமையை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். துவய மந்திரத்தில் இருக்கின்ற பிரபாவம் அதை நமக்கு எடுத்து சொன்னவர்ங்கிற வரைக்கும் அர்த்தம். சுவாமி தேசிகனே துவயவசனத்தாக க்ஷேமகரணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. துவயத்தை சொல்றத காட்டிலும் மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது எதுவுமே இருக்க முடியாது. வேதாந்த சாஸ்திரம், வேதாந்தத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இருக்க முடியாதுன்னு சொல்ற போல துவயத்தை காட்டிலும் உயர்ந்த க்ஷேமம் கிடையாது மனுஷனுக்கு. ஆகர்ணிதோ விதனுதே கிருதகிருத்ய ரக்ஷ்யம் ஆம்ரேடிதோ திசதி யஸ்ய கிருதார்த்தபாவம் ப்ரத்யூஷதம் பஜதி சம்ஸ்ருதி காலராத்ரே பத்மாசஹாய சரணாகதி மந்திர ஏஷஹ. இந்த துவயம் சரணாகதி மந்திரமாகும். பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணச்சா பரசமர்ப்பணம் பண்ணச்சா அதுக்கு சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம ஆச்சாரியர்கள் வந்த மந்திரம் அப்படிங்கிறது துவய மந்திரம். இது இல்லாமல் வேதத்திலேயே வசுரண்ய மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரமும் பிரணவ மந்திரமும் தத்விஷ்ணு பரமம் பதம் என்கிற மந்திரமும் இது போல சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு வேதத்திலேயே. அந்த மந்திரங்களை சொல்லி பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணலாம் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதுல நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் உகந்த மந்திரம் அப்படிங்கிறது துவய மந்திரம். அதனால இதுக்கு சரணாகதி மந்திரம் அப்படின்னு பெயர். இது பிரத்யோஷதாம் பஜதி சம்ஸ்ருதி காலராத்திரேகே பத்மாசகாய சரணாகதி மந்திர ஏசா. சம்சாரங்கிறதே ஒரு இருட்டு ராத்திரி அப்படின்னு வச்சுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல மோட்ச பிராப்தி அப்படிங்கிறது பகல். துவய மந்திரம் அப்படிங்கிறது இந்த இருட்டுக்கும் பகலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உஷ்காலம், பின்மால வேலை என்று சொல்லுவோமே இயர்லி மார்னிங், அந்த மாதிரி இருக்கான். ஏன்னா சம்சாரத்துல இருந்துட்டு துவய மந்திரத்தை சொல்றாங்க இருக்கேன், தொடர்ந்து பின்னாடி மோட்சத்துக்கு போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்ப துவய மந்திரத்தை சொல்ற காலமானது துவய மந்திரத்தை அனுசந்தானம் பண்ற காலம், துவய மந்திரத்தை விசுவாசித்து இருக்கிற காலம் இருக்கு, அது பிரத்யூஷ காலம்.
அது பிம்மால வேலை போல. சம்சாரத்தை தாண்டறதுக்கு தயாரா இருக்கான், சீவை கொண்டம் போறதுக்கு தயாரா இருக்கான் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கான். அப்படி ஒரு பிரபாவம் வேற எந்த மந்திரத்துக்கு இருக்க முடியும்? இதுதான் பத்மாசகாய் சரணாகதி மந்திரே சகா அப்படின்னு உத்தமமான ஒரு மந்திரம் இது. இதை பத்தி இதனுடைய பிரபாவங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாகவே சாதிக்கிறார். ஒன்னாவது, திருமந்திரத்தில் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் விசதமாக பிரதிபாதிக்கிறது, பிரகாசிப்பிக்கிறது துவயம். திருமந்திரத்திலே பிரபாவத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த திருமந்திரத்தில் சொன்ன விஷயங்கள் தான் துவயத்திலையும் இருக்கு. திருமந்திரத்துல சுருக்கமா இருக்கு, துவயத்துல விசதமாக விரிவாக இருக்கு. உதாரணமாக திருமந்திரத்திலே நமஹா அப்படின்னு சொல்லி சரணாகதிய சுருக்கமா சொல்லியிருக்கு. ஆனால் இதிலே சீமன்நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு ஸ்பஷ்டமாக சரணாகதி சொல்றது. அதே போல திருமந்திரத்திலே நாராயணாயா என்று சொல்லும் போதும் பலனை சொல்றது. நாராயணனுக்கு பொருட்டே நான் ஆவேன், அவனுக்கே கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு புருஷார்த்தத்தை சொல்றது. இதுல இன்னும் ஸ்பஷ்டமாக ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு பகவானுக்கே கைங்கரியம் செய்வேன், எனக்கு இல்லை அப்படிங்கிற அளவு இதுல ஸ்பஷ்டமாக இருக்கு. அதனால திருமந்திரத்திலே சொன்ன விஷயத்தையே ரொம்ப விரிவாக காட்டக்கூடியது துவய மந்திரம் அப்படின்னும் போது, அப்ப திருமந்திரத்துக்கு அத்தனை பிரபாவம் இருந்தால் துவயத்துக்கும் அத்தனை பிரபாவம் இருக்கும். இன்னும் விரிவா தானே காட்டுறது. உதாரணமாக திருமந்திரத்துல ஸ்ரீ சம்பந்தம், பிராட்டியினுடைய சம்பந்தத்தை ஸ்பஷ்டமாக சொல்லல. நாம வச்சுக்கிறோம், எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் என்று எம்பெருமானார் அருள் செய்த கணக்கிலே அந்த பிராட்டியும் சொன்னதாக வச்சுக்கணும். ஆனா துவயத்துல வரும்போது உபாயத்திலையும் பலத்திலையும் ரெண்டுலையுமே ஸ்ரீ அப்படின்னு சப்தம், ஸ்ரீமதே நாராயணாய ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு. பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் தான் உபாயம், பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் தான் பயம் பலன் அப்படிங்கறத ரொம்ப ஸ்பஷ்டமாக துவய மந்திரம் நமக்கு காமிக்கிறது. அதனால திருமந்திரத்தை சொல்றதை காற்றும் ரொம்ப விசேதமாக இந்த துவய மந்திரம் இருக்கும் போது அதை காற்றும் இதுக்கு பெருமை அதிகமா தானே இருக்க வேணும் துவய மந்திரத்துக்கு. அப்படி அதிகப்பட்ட பெருமை உடையது இது. இந்த துவயத்தை வந்து நாம் உபதேசமாக கேட்டு வாங்கிக்கணுமா. மந்திரராஜன் வித்யாது குருவந்தன பூர்வகம் அப்படின்னா, இது மந்திரராஜன் அப்படின்னு பெயர். இதை குருவை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட கேட்டு உபதேசமாக வாங்கிக்கணும். ந புரச்சரணம் நித்யம் ஜபம் வா பைக்ஷதேசியம் நமஸ்கிருத்ய குரும் தீர்க்க பிரணாமை திரிபிராதிதஹ. துவயமந்திரத்தை உபதேசம் வாங்கும் போது தீர்க்க பிரணாமம் பண்ணணும். திரிபி அப்படின்னா மூணு தடவை சேவிக்கணும். மூணு தடவை குருவை சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி தத் பாதோ கிருஷ்ய மூர்த்தினிஸ்வே அவனுடைய திருவடியை தன்னுடைய தலையிலே தரித்து இப்படியாக இந்த மந்திரராஜனை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆஸ்திகனுக்கு இம்மந்திரார்த்தத்தினுடைய சமுதாய ஞான பூர்வக சகல் உச்சாரணமே உத்தாரகம் என்னும் சாஸ்திர சித்தம். எம்பெருமானுக்கு விசுவாசமா இருக்கிறவனுக்கு இந்த துவய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலே போதும், அதுவே பகவானுடைய கருணையை உனக்கு வாங்கி கொடுத்துரும். கத்தியத்திலே சுவாமி ராமானுஜர் அருளி செய்யும் போது எனக்கேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரீதியிலே நீ துவயத்தை சொல்லிட்டு போறோம், எனக்கு ஏனாபி பிரகாரினா ஏதாவது ஒரு முறையில துவயத்தை சொல்லிட்டு அப்படிங்கிற. ஏதாவது முறையில துவயத்தை சொல்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதனுடைய பிரபாவம் முழுவதும் தெரிஞ்சு சொல்லணும்னு இல்ல, தெரியாம சொன்னா கூட பரவாயில்ல. அதனுடைய அர்த்தங்கள் முழுவதும் தெரிஞ்சு சொல்லணும்னு பரவாயில்ல, தெரியாம சொன்னா கூட பரவாயில்ல, நீ துவய மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா போறோம் அப்படின்னு பகவானுடைய ஒரு நியமனம். அர்த்தம் தெரியாம சொன்னா பலன் கொடுக்குமா, மந்திரம் பலன் கொடுக்குமா அப்படின்னா, அந்த மந்திரத்தினாலே பலனை கொடுக்கிறவர் எம்பெருமான் தானே, அவர் பரம காரணிகனான அப்படினாலே இந்த மந்திரத்தை சொன்னதுனாலே பலன் கொடுப்பார். அது சுவாமி தேசியம் சொல்லும் போது பதவிருத்தாந்தம் அறியாத பாலம் இருக்காது, பகவதி பிக்ஷாந்தேகி என்ற கால் ஆட்சியர்களான சித்துக்களிடத்திலே அபேட்சித சித்தி உண்டாமா போலே அப்படின்னு அழகா சொல்ற.
ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவனுக்கு ஆகாரத்துக்காக பௌதி விசாந்தி எடுக்க வேண்டியதா போயிருக்கு. அவன் நல்ல கருணாவான இருக்கக்கூடிய மகான் கிட்ட போய் பெரியவர் கிட்ட போய் ஆத்திர வாசல் நின்று பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்டானா, உடனே அவர் கருணாசாலியா இருந்தா உடனே பிக்ஷை போடுவார். தவிர டே உனக்கு பௌதி பிக்ஷாந்தேகின்னு அர்த்தம் தெரியுமா கேட்க மாட்டார். அவனுக்கு அர்த்தம் தெரியாது. பதவாக்கிய வெத்தாந்த மரியாதை பாலன் இருப்பார். பௌதி பிக்ஷாந்தேகின்னு இந்த பௌதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றதே ரொம்ப கஷ்டம். முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். இந்த பௌதிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. இது ஒரு பெண்ணை பார்த்து மரியாதையோட கூப்பிடுற வார்த்தை. அப்போ பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னா அவனுக்கு பதம் தெரியாது, வாக்கியம் தெரியாது, வியாக்கரணம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இருந்தா கூட அவன் சொன்னாலும் அவன் சொன்னதுக்கு பலன் உண்டாகும். யாருக்கிட்டா கருண்யாங்க ஆட்சியர்களான சத்துக்கள் இடத்திலே அப்படிங்கிற நல்ல சத்துக்கள் இடத்திலே பலன் உண்டாகும். அந்த மாதிரி பகவானும் என்ன பண்றானா, இதனுடைய பலன் தெரியாட்டா, இதனுடைய அர்த்தம் எல்லாம் தெரியாட்டா கூட ஒரு விசுவாசம் இருக்கு. இத சொன்னா அது கிடைக்கும். சிவன் நாராயணசாமி சண்டம் பிரபத்தின்னு சொன்னா எந்திரமாண்டி அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்ததுதான். அதுக்கு அர்த்தங்கள்லாம் தெரியாது, அதனுடைய பிரபாவங்கள்லாம் தெரியாது. இந்த ஒரு விசுவாசம் இருக்கு, எந்திரமாண்ட போனா தட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட இதை சொன்னான்னா, அப்போ அந்த சக்கர உச்சாரணம் இருக்கோ இல்லையோ, ஒரு தடவை அவன் உச்சாரணம் பண்ணான் அப்படிங்கிறது அதுவே அவனுக்கு மோட்ச பரியந்தமான பலனை கொடுக்கும் அப்படிங்கறது இதனுடைய பிரபாவம். மந்திராந்தரங்களை காட்டில் வியாபரித்து தோற்ற அருளி செய்தார். அதனால்தான் மந்திராந்தரத்தை காட்டு மற்ற மந்திரங்கள்லாம் போட இல்லை. இந்த துவய மந்திரம் எம்பெருமானுடைய திருவடிகளை சரணம் பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மந்திரம். அதனால இதனுடைய பிரபாவம் தெரியாட்டா கூட, இதனுடைய அர்த்தம் தெரியாட்டா கூட பகவானுடைய கருணையினாலே பலன் கிடைக்கும் அப்படின்னார். அவசேனாபி எண்ணாம் நிகீர்த்திவே சர்வபாதகைகி உமான் விமுச்சதே சத்ய சிம்ஹத்ரஸ்தே நுகேரிவா இத்தியாதிகளிலே திருநாம சங்கீர்த்தன மாத்திரத்தினுடைய பிரபாவம் இருக்கும்படி கண்டால் சரணி சரணாகதி தற்பல விசேஷங்களை பூர்ணமாக பிரகாசிப்பிக்கிற இம்மந்திர விசேஷத்தினுடைய சகத் உச்சாரண மாத்திரத்தளவும் உள்ள பிரபாவம் சுத்தியாதி பிரமாணப்படத்தாலே சுக்கிரகம் இப்பிரபாவ நிபந்தனத்தையும் இங்கே பிரமாண சம்பிரதாயங்களிலே கண்டுகொள்வது. ஒரு மந்திரத்தை போய் இப்படி ஒரு பிரபாவம் இருக்குமான்னா அது அர்த்தம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, மந்திரத்தை சொன்னா போறோம் பகவான் மோட்சமே கொடுப்பார் அப்படின்ற அளவு ஒரு மந்திரத்துக்கு பிரபாவம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தேசியம் சொல்ற, முதல்ல உனக்கு திருநாம சங்கீர்த்தத்தினுடைய பிரபாவம் தெரியுமா அப்படின்ற. திருநாம சங்கீர்த்தத்தினுடைய பிரபாவமே ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கேட்ட, இது மந்திரம், இது நாமம் அப்படிங்கறது வேற, மந்திரம்ங்கிறது வேற. மந்திரம் அப்படின்னா அதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. நாமம் அப்படின்னா பொதுவா நியமங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த திருநாம சங்கீர்த்தத்துக்கே நல்ல பிரபாவம் உண்டுன்னா, அவசேனாவி இன்னாமி கீர்த்து சர்வபாதகி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சாதிக்கிறார். இங்க அவசேனா இவன் வசம் இல்லாமலே வாய் தவறி ஒரு திருநாமம் வந்துட்டா கூட பாபங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருவான். அப்போ உமா விமுச்சதே சத்யா சிம்மத்ரஸ்தே மிருதேரிதா, இவனுக்கு தெரியாது தெரியாட்டா கூட ஏதோ இவன் வாய் தவறி சொல்லிட்டானோ இல்ல ஏதோ இவன் கேட்டுட்டானோ அப்பவே இவனுடைய பாபம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சிம்மத்திலிருந்து தப்பிச்ச மிருகங்கள் போல, சிம்மத்திலிருந்து பயந்த மிருகம், ஒரு மான் மான் குட்டி ஒன்று இப்படி காட்டில் போயிட்டு வச்சுப்போம். அப்போ பக்கத்துல ஓனாய் எல்லாம் வந்து சூழ்ந்து இருக்கும் மெதுவா. இந்த மான் குட்டியை கடிச்சு போட்டும் போல ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. அப்போ எங்கேயோ திடீர்னு சிம்மத்தினுடைய கர்ஜனை கேட்குது. அந்த கர்ஜனை கேட்ட மாத்திரத்துல ஓனாய் எல்லாம் ஓடி போயிடுச்சு, மான் குட்டியும் தப்பிச்சு பறிச்சு போயிடுச்சு. அப்போ அவசே நான் மீ, இது ஒண்ணு நினைச்சு கூட பார்க்கல, திடீர்னு எங்கேயோ ஒரு கர்ஜனை கேட்டா இது போயிட்டு போயிட்டு தெரியும். அது மாதிரிதான் இவனையும் அறியாமல் நாராயண நாம வந்துட்டா போறோம், இவன் பாபங்கள் எல்லாம் போயிட்டு போயிடுவான் மொத்தமே. இவன் பாபங்கள் எல்லாம் மொத்தம் போயிடும், அந்த ஓனாய் போன மாதிரி இவன் பாபங்கள் எல்லாம் போயிடும், இவன் போயிட்டுவான். எப்படி சிம்ம கர்ஜனையை கேட்டு ஓனாய் விழுகித்தோ அந்த மாதிரி நாராயண நாமத்தை கேட்டு இந்த பாபங்கள் எல்லாம் போயிடும், அப்புறம் நாம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு அழகான ஸ்லோகம் இது. அந்த ரீதியிலே அந்த திருநாமத்துக்கே இப்படி ஒரு பிரபாவம் இருக்கு. சுவாமி தேசிகனே முன்னாடி சொல்லிருக்காரு திருநாம பிரபாவத்தை. திருநாமத்தை ஒரு அபிசந்தியோடு சொல்லணும்னு இல்ல, அர்த்தம் தெரிஞ்சு சொல்லலாம், அர்த்தம் தெரியாம சொல்லலாம், அபிசந்தியோட சங்கல்பத்தோடு சொல்லலாம், சங்கல்பம் இல்லாம சொல்லலாம், அபிசந்தியோடு சொல்லலாம். அபிசந்தினா நான் திருநாமத்தை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட கூட சொல்லலாம், அபிசந்தி இல்லாமல் சொல்லலாம்,
அபிசன் ஜந்தரத்தோடு சொல்லலாம், வேற ஒரு அபிசந்தினாலே சொல்லலாம், மனசில் நினைச்சிருக்கு வேற ஏதோ, ஆனா வாயால் மாத்திரம் நாம ஓடிந்துருக்கு அப்படி சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அதுக்கு பலன் உண்டு, இது நாமகீர்த்தனத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாமத்துக்கு இத்தனை பிரபாவம் இருக்கும்போது மந்திரமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ பிரபாவம் இருக்கலாம் அப்படிங்கிற திருநாம சங்கீர்த்தன மாத்திரத்தினுடைய பிரபாவம் இருக்கும்படி கண்டா அதை பார்த்தானா. ஏன்னா இது எப்படிப்பட்டவன்றா, ஒரு நாராயணன் சொல்ற மந்திரம் மாதிரி இல்ல, நாராயண சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு பெருமானுடைய திருவடியே நான் உபாயமாக பிடித்துக் கொள்கிறேன்னு. அப்ப இதுல சரணாகதி மாத்திரம் இல்ல, பலன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கு. அப்போ இதனுடைய பிரபாவத்தை பார்த்தா கட்டாயம் இதை சகர்ந்து உச்சாரணம், ஒரு தடவை சொன்னாலே போரும் கட்டாயம் பலன் கிடைக்கும் என்பது நம்பணும். இப்படிப்பட்ட ரகசியதமா தங்களில் ஏற்றி நிரூபணம் பண்ண கடவுள் என்று சாஸ்திரத்தை கொண்டு விசுவசிக்கும் மத்தனை இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா. அது எப்படி இந்த ஜெய மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா மாத்திரம் பெருமாள் அப்படியே உள்ளம் உருகி போயிடுவார், சகத் உச்சாரணத்தை ஒரு தடவை சொன்னாலே பெருமாள் வந்து அனுபவம் பண்ணுவார்னா எப்படி எனக்கு புரியுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய நாமங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாலும் பலம் கொடுப்பார், ஒரே தடவை சொன்னா மாத்திரம் பலம் கிடைக்கும்னா இந்த மாதிரி விஷயங்கள்னா காரணம் கேட்காத அப்படின்னு கேட்டு நிரூபணம் பண்ணக்கூடாது. கேட்டு கேட்டான்னா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் சாஸ்திரம் தானே இதை சொல்லியிருக்கு. அதனால இந்திரமானுடைய சங்கல்பம் இதுவோ அதுதானே, அதை நாம கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தேவகுஷ்ய விதாந்தேடு தேவி நிரர்த்தக வஜ்ராந்தவ தேவாத்திர வசிதவ்யம் ஹிதைஷினா. மகாபாரதத்தில் சொல்றது ரகசியமான விஷயங்களை எல்லாம் சாஸ்திரத்தை கொண்டு விசுவசிக்கணும், சாஸ்திரம் சொல்றதை நம்ம கேட்கணும் அவ்வளவுதான், அதுல நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்போ இத்தனை நாள் பண்ண பாபங்களும் போயிடுமா, அது எப்படி போகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது பகவானுடைய கருணை அப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியாக இந்த மாதிரி சில கேள்வி கேட்டு கூடாது, கேள்வி கேட்டா அவனுக்கு நாசம் வரும். பஜிராந்தவத்து இந்த விஷயங்கள்ல பதிலன் போல இருக்கணும், காதல் விழாது போல நடக்கணும், அப்படியா சரி அப்படின்னு இருக்கணும். இல்லாட்டா என்ன கேட்டா இவனுக்குதான் பெரிய ஆபத்துகள்லாம் வந்து சேரும். மொத்தம் தேவ ரகசியங்கள் நிறைய இருக்கு, ரிஷி ரகசியங்கள் நிறைய இருக்கு, அதுல போய் நம்ம அதிகமா பிரச்சனைகள்லாம் பண்ண முடியாது. திரௌபதி இருக்கா, திரௌபதி அஞ்சு பேர் விவாகம் பண்ணா அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்குல நம்ம விவாகம் பண்ணிட்டு இருக்க முடியாது, விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா தேவ ரகசியம். அது திரௌபதி அவதாரம் பண்ணார், திரௌபதி வந்து அக்னியில வந்து அவதாரம் பண்ணுவார், நம்மள மாதிரி கிடையாது. அவர் அக்னியில வந்து அவதாரம் பண்ணவனும் நம்மளையும் ஒன்னா வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம எல்லாம் வந்து கர்ப்பத்துல வந்து பிறந்தவர்கள். அக்னியில திரௌபதி வந்து யாக அக்னியில வந்து அவதாரம் பண்ணவன் போது அவர் தெய்வ பிரகிருதி. ஆஹா, அந்த மாதிரி தேவ ரகசியங்கள் விஷய ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் காரணங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, துவய மந்திரத்தினுடைய சகர்து உச்சாரணத்தினாலேயே ஒரு தடவை சொன்னா போதும் அதுல பரம பிரீத்தி அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லிருக்க அப்படின்னால அதுல கேள்வி கேட்கக்கூடாது. இம்மந்திரத்திலே விவசிதமான ஆத்மதாபுரம் பிரகரணாந்திரங்களிலும் சிதிக்கப்பட்டது அப்படின்னார். இந்த மந்திரத்துல ஜெய மந்திரத்திலே ஆத்மசமர்ப்பணம் சொல்லுது, ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவையே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு. இது பல இடங்கள்ல இதை சொல்லியிருக்கா, பல வேதத்திலையும் பல இடத்துல சொல்லியிருக்கு. இந்த கூட மற்ற மந்திராந்திரங்கள் சரணாகதி தற்பலங்களை விசதமாக பிரகாசிப்பியாது, திருமந்திரத்திலும் இவை மூன்றும் சங்கீர்த்தங்கள். மற்ற மந்திரம் ஏற எந்திர மந்திரம் எடுத்து பார்த்தாலும் திருநாமம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஆனால் பகவானே உபாயம் அப்படிங்கறது உபஸ்பஷ்டமா இங்க இருக்க மாதிரி எங்க இருக்காது. இவன் நாராயண சரணம் சரணம் அப்படின்னு நாராயண திருவடிகள் தான் எனக்கு உபாயம், இது தவிர வேற உபாயம் இல்லை. உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த உபாயமும் செய்ய முடியாமல் இருக்கிற நான் அந்த திருவடிகளை மாத்திரம் நம்பியிருக்கேன், அதுதான் பலன் கொடுக்கும் என்ன அர்த்தம். அதனால அது இந்த மந்திரம் சொல்ற மாதிரி எந்த மந்திரம் சொல்லல, திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அஷ்டாட்சர மந்திரம் சொல்லியும் அது சுருக்கமா சொல்லியிருக்கு, ஜெயமந்திரங்கிறது விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அப்படிங்கறதா இருக்கு. இத்வயமே பிரபத்தி மந்திரங்கள் எல்லாவற்றிலும் பிரதானம் அப்படின்னு. அதனால சரணாகதிக்கான மந்திரங்களே வேதத்திலாம் நிறைய சொல்லியிருக்கு, அதெல்லாம் காட்டில் இந்த ஜெயமந்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது, ஆச்சாரியர் எல்லாம் ஒர்க்கும்படி இருக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். இப்படி ஜய பிரபாவ விஜ்ஞாதா அப்படின்னு ஜெயமந்திரத்தினுடைய பிரபாவத்தை அதற்காக அருளி செய்தவர் என்று அர்த்தம். இந்த மந்திரமானது வைதிக மந்திரம்,
தாந்திரிக மந்திரம். இதை பத்தி திருநாமம் பின்னாடியே வரப்போறது. வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரம் இது. அதை மூலமா வச்சுட்டு பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இதை சொல்லியிருக்கா. அதனால தாந்திரிக மந்திரமாவும் இருக்கு. வேத மூல தாந்திரிக மந்திரம் அப்படின்னா வேதத்தை மூலமாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம். அதை பத்தி விஷயம் வரப்போகுது. அடுத்த திருநாமத்தில் ஜய சப்த நிருக்திவிது, ஜயம் என்ற சொல்லின் பொருளை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். மந்திரத்துக்கு ஏன் இந்த ஜெயம்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஜெயம்னா ரெட்டைன்னு அர்த்தம். அப்ப ரெண்டு இருக்கிற அப்படின்னால அதுக்கு ஜெயம்னு பெயர். இதுல ரெண்டு பாகம் இருக்கு இந்த மந்திரத்துல. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு, அப்புறம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்கு. இந்த ரெண்டு பாகத்திலயும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. முதல்ல உபாயத்தை சொல்றது, அடுத்தது பலனை சொல்றது. நாராயணுடைய திருவடிகளே உபாயம் அப்படின்னு உபாயத்தை சொல்றது. பலன் என்னன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்றதே பலன் அப்படின்னு பலனையும் சொல்றது. அப்ப ரெண்டையும் சொல்லப்படுகிறனால இதுக்கு ஜெயம் அப்படின்னு. ஒரு மந்திரத்தை ஒரு விஷயத்த சொன்னாலே பெரிய விஷயம், ஆனா ரெண்டு விஷயம் அதுவும் அபூர்வமான விஷயம். வெளியில் எங்கேயும் கிடைக்காத ரெண்டு விஷயத்தை அழகாக இந்த மந்திரம் ரெண்டு பாகத்திலையும் சொல்லி பிரிச்சு கவனிக்கிறபடினால இதுக்கு ஜெயம்னு பெயர். உபாயம் உபயம் ரெண்டு தானே முமுக்ஷுவானவன் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. மோட்சத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது நமோக்ஷத்துக்கான உபாயம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அனுபவம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு தானே, இது ரெண்டையும் ஸ்பஷ்டமாக தவிக்கிறது இது. அதனால துவயம்னு பெயர். இதுல சில பேர் வேற விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. துவயம் ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டானா, பிரார்த்தனையும் சமர்ப்பணத்தையும் சொல்றபடினால துவயம்னு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கா. பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது பிரார்த்தனை, நீ ஏன் உபாயமாக இருக்கணும் அப்படின்னு. சமர்ப்பணம்னா ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றது. இது ரெண்டும் ரெண்டு, முதல் பாகத்துல பிரார்த்தனை இருக்கு, ரெண்டாவது பாகத்துல சமர்ப்பணை இருக்கு. இவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியுக்கு பிரார்த்தனை, நாராயணா உன்னுடைய சரணியை சரணத்தையே உபாயமா நடத்தி இருக்கு. அதனால உபாயத்துவ பிரார்த்தனை, கோத்திருத்துவ வரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரணாகத்தில ரெண்டு முக்கியமான அங்கம், ஒன்னு கோத்திருத்துவ வரணம் அப்படிங்கிறது, ரெண்டாவது ஆத்மசமர்ப்பணம். இது அங்கீது சரணாகத்தில முக்கியமானது. அதுதான் ஸ்ரீமதே நாராயணாயண மகா அப்படின்னு, நாராயணனுக்கே நான் எனக்கு இல்லை அப்படிங்கிறபடினால ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றேன். இப்படியாக இது ரெண்டு விஷயத்தை, சரணாகதிக்கு முக்கியமான ரெண்டு விஷயம், கோத்திருத்துவ வர்ணத்தையும் ஆத்ம சமர்ப்பணத்தையும் சொல்றது. அதனால இதுக்கு ஜெயம்னு பெயர் அப்படின்னு சில பேர் சொன்னார். ஆனா அதுக்காட்டும் முன்னாடி சொன்ன அர்த்தம் தான் நல்லதுன்னு. ஏன்னா பூர்வபாகம் உத்தரபாகம் அப்படின்னு உபாய உபயோகத்தை பூர்த்தியாக சொல்றது அப்படின்னு இருக்கும். அதுல ஏதாவது ரெண்டு சொல்றது இல்லாமல் பூர்த்தியாக சொல்றது இருக்கப்படினாலையும், ஆச்சாரியர்கள்லாம் இதை உகந்து இருக்கிறபடினாலையும், முன்னாடி சொன்ன மாதிரி உபாய உபயோகத்தை சொல்றபடினாலே ஜெயம் அப்படின்னு என்று சொல்றதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்படி துவய சப்த நிருப்தி வீட்டு அவன் சொல்ற காரணம் இருக்கலையோ, ரெண்டு அங்கத்தை சொல்றது, கேட்டா ஒரு அங்கத்தையும் ஒரு அங்கியும் சொல்றது. இந்த பூர்வாச்சாரியர்கள் இதை ஆதரிக்கல. உபாய உபயத்தை சொல்றது அப்படிங்கறதுதான் அதெல்லாம் ஆதரவோடு சொல்லியிருக்க. அதனால அதையே சுவாமி தேசிகன் திருவள்ளம் பத்தி இருக்கேன். அடுத்ததாக ஜயத்ரயே மூல தாந்திர மந்திரத்வ ஸ்தாபனக்ஷமஹ. ஜெயமானது வேதத்தை மூலமாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம் என்று நிலைநாட்ட வல்லவர் அப்படின்னு. இந்த மந்திரங்கள்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, வைதிக மந்திரங்களா இல்ல வேற மந்திரங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வைதிக மந்திரம்னா வேதத்துல சொன்ன மந்திரம், வேற மந்திரங்கள்னா வேதத்துல இல்லாமல் புராணங்கள்ல அங்கங்கே சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப வந்து வாசுதேவ துவாதசாட்சரம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வைதிக மந்திரம் இல்ல அதெல்லாம். அப்ப அந்த ஜெயங்கிறது வேதத்துல இருக்கா, வேதத்துலதான் வைதிகம் அப்படின்னா இது வேதத்திலையும் இருக்கு. அதே சமயம் தந்திரத்திலையும் இருக்கு, தந்திரம்னா பாஞ்சராத்திர ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் இருக்கு. வேதத்தில் இருக்கிறத பார்த்துதான் பாஞ்சராத்திர ஆகமத்தில் வந்திருக்கு. அதனால இது வைதிகமா இல்ல தாந்திரிகமா தந்திரத்தில் இருக்கிறதா கேட்டா, வேதத்தை மூலமாக கொண்டு தந்திரத்தில் இருக்கு. அது ரெண்டும் ஜெயம். ஏன்னு கேட்டா ஒரு மந்திரம் வைதிகம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை எல்லாரும் சொல்ல முடியாது. வேதத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவதான் சொல்லலாம் ஆயிடும், மற்ற பேர்லாம் அது சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப பிரணவம் அப்படின்றது, பிரணவங்கிறது வைதிக மந்திரம், அந்த வைதிகம் வந்து இதை எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இதே மாதிரி நிறைய வைதிக மந்திரங்கள்லாம் சரணாகதிக்கே இருக்குன்னு பார்த்தோம். அப்ப வைதிக மந்திரம் எல்லாரும் சொல்ல முடியாது.
ஆனா துவய மந்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். அதனால இது என்னங்கன்னா, இது தாந்திரிக மந்திரம் தான், ஆனா வேதத்தை மூலமாக கொண்டு வந்திருக்கு. இப்போ இதிகாச புராணங்கள்ல எல்லாம் ஒரு விஷயத்த சொன்னா வேதத்தை மூலமா வச்சுட்டுதான் வரும். அதனால எல்லாரும் சொல்லலாம் இதை அப்படிங்கிற வேதத்தை மூலமாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம் இது அப்படின்னு சார். வேதத்துல கட்டோபனிஷத்துல இந்த மந்திரத்தை தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்கான். முதல்ல சீமன் நாராயணா அப்படிங்கிற பாகத்தை எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல சீமதே நாராயணாயணமா அப்படிங்கிற பாகத்தை சொல்றேன். தந்திரத்துல ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதை முதலான ஆகவங்கள்ல இதுல ஒவ்வொரு அக்ஷரமும் எடுத்து சொல்றது, தனித்தனியாக ஒரு ஒரு அக்ஷரத்தையும் எடுத்து சொல்லி இதுதான் துவய மந்திரம் அப்படின்னு எடுத்து சொல்றது. அதனால இப்படி ஒரு பிரபாவம் 25 அக்ஷரம் 19 வயசுல இருக்கு. அதனால இந்த ரெண்டு பாகம் வேதத்துல தனித்தனியா ரெண்டு பாகம் சொன்னா கூட இந்த ரெண்டு பாகத்தையும் சேர்த்து ஒரு தடவையாக சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இங்க ஒரு பாகம் அங்க ஒரு பாகம் தனித்தனியா இருக்கு, இந்த கூட ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மந்திரமாக ஆக்கி அதை சொல்ல வேண்டியது அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அதனால இது வேதத்தின் மூலமாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம். இந்த துவய மந்திரத்தை பத்தி சொல்லும் போது சில பேர் வந்து இது மந்திரமே இல்லைன்னு, இது மந்திரமே இல்ல, இது பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியம் அப்படின்னு சொன்னா. ஆச்சாரியனுடைய வாக்கியம் இருக்கோ அவ அருள் செய்த வார்த்தை அது கூட மந்திரம் மாதிரி கௌரவமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. ராமானுஜர் அருள் செய்தார் அப்படின்னு சொல்றோம், எந்திரமானை சொன்னேரமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டு எந்திரமானார் அருள் செய்தார் அப்படின்னா அது மந்திரம் மாதிரியாக அது ரொம்ப பிரதானமா வச்சிருந்திருக்கும். அப்போ இஷ்டம் போல செய்யலாமோ என்று அது இவருக்கு சுரூப அனுகிரம் என்று எம்பெருமானார் சொன்ன வார்த்தை. அப்போ வேண்டிட்டு செய்து பெரிய பெரிய அமையுமோ, இப்ப பெருமாள் செய்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுவான், இப்ப என்ன வேணா பண்ணிட்டு எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, இது அவனுக்கு சொரூபம் என்று அப்படின்னாராம். சொரூபம் என்றுனா இவன்னா பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டானு, அப்புறம் அவருக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கணும், அப்புறம் இஷ்டமோட பெரியதான் வச்சுதான் போகும். அப்ப பெருமாள் கிட்ட காவல் பிடிச்சதே அர்த்தம் இல்லைன்னு. இந்த மாதிரி பகவத் ராமானுஜர் அருள் செய்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி ஆளுந்தார் அருள் செய்த வார்த்தைகள், அப்புறம் இங்கே நிறைய வருது, சோமாஜியாண்டான் வார்த்தை, அருளாள பெருமாள் எம்பெருமானார் வார்த்தை அப்படின்னா இதெல்லாம் நிறைய சொல்ற ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சொன்ன அர்த்தத்தை தான் அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, அவர்கள் சொன்ன வாக்கியம் இருக்கோ இல்லையோ அந்த வாக்கியத்தையும் வருகிறோம். இங்கே சொல்றாரு, ஆச்சாரியஸ்து விஞ்ஞானம் ஆகார ஞான பூர்வகம் தேனாக்கார விஷயம் ஞாத்வா ஜாதவியா பகவான் இரி என்று அருளாள திருமால் எம்பெருமானார் அவளை செய்தார் அப்படிங்கிறார். அதனால அந்த மாதிரி வீட்டில் ஆச்சாரிய வாக்கியம் இருக்கோ இல்லையோ அது மந்திரம் போல வீசு கௌரவமா பாதுகாத்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்ற வழக்கம். அந்த ரீதியில ஜெயங்கிறது ஆச்சாரியருடைய வாக்கியமே தவிர தனி மற்ற ஆச்சாரிய வாக்கியம் மற்ற மாதிரி பிற்காலத்துல உண்மையில மந்திரம் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னா, ஆனா அதுவும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சார். ஏன்னா வேதத்திலேயே ஸ்பஷ்டமா இருக்கோ இல்லையோ இருக்கிறபடினாலையும் ஸ்ரீ கிருஷ்ண சமயத்தில் இருக்கிறபடினாலையும் இது மந்திரம் தான் இது. ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றவர் யாரு, ஆச்சாரியன் இல்லையோ, அதனால ஆச்சாரியன் வார்த்தை அப்படின்னு. ஆச்சாரியன் ரொம்ப குரு கிட்ட போய் உபதேசம் வாங்கிதான் இந்த மந்திரத்தை கேட்டுக்கணும், வேற எதுவும் கேட்டுக்க கூடாதுன்னு இருக்க அப்படின்னால ஆச்சாரியன் உபதேசத்தரில் வந்தபடினாலும் இது ஆச்சாரியன் வார்த்தைன்னு அந்த கௌரவம் தோற்றும்படியாக அப்படி ஒரு வார்த்தை அழிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம், இந்த துவய மந்திரத்தை முதல் முதல்ல வெளியிட்டவன் எம்பெருமான் சீமன் நாராயணன் தான். அவன் தான் பிராட்டி கிட்ட இந்த துவய மந்திரத்தை பெருமாள் தான் முதல்ல சொன்னார். இன்ன முதல் இருந்தால் இதன் கேட்க அமிர்தத்துல வந்த பிராட்டியானவர் ஒரு சிதமான விஷயத்தை கேட்க பெருமாள் வந்து துவய மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு அவர் கேட்டது. எதுக்காக கேட்டா நமக்காக தான் கேட்டிருக்கேன், நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக கேட்டார். பெருமாள் இந்த துவய மந்திரத்தை சொன்னாராம். அப்புறம் பிராட்டியானவர் அந்த துவய மந்திரத்தை விஸ்வசேனருக்கு சொன்னார். அப்புறம் விஸ்வசேனர் யோக திசையில நம்மாழ்வாருக்கு சொன்னார் இந்த துவய மந்திரத்தை. நம்மாழ்வார் யோக திசையில நாதமுனிகளுக்கு சொன்னார். அப்புறம் நாதமுனிகள்கிட்டே வந்திருக்கு, அப்புறம் யோகம் இல்ல, அதுக்கப்புறம் நாதமுனிகள்கிட்டே வரிசையா அடுத்தடுத்த பரம்பரையில வந்திருக்கு. அப்போ பிராட்டிக்கு பெருமாளே சொன்ன வார்த்தை இது அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு பெருமை இருக்கு.
அப்ப பிராட்டிக்கு பெருமாள் சொல்லிச்சு எந்த முறையில இருந்து சொன்னார் அப்படின்னா ஒரு குருங்கிற ஸ்தானத்துல தானே இருந்து சொல்றார். அதனாலதான் இது ஆச்சாரியர், ஆச்சாரியன் வார்த்தை. ஆச்சாரியன்னா இங்க பிரதம ஆச்சாரியனா இருக்கக்கூடியவன் பெருமாள். இந்த பெருமாள் அருளி செய்த வார்த்தை அப்படின்னா இது ஆச்சாரிய வார்த்தை அப்படின்னு சொல்றது உண்டு. இது பூர்வாச்சாரியர்களின் வாக்கியம் என்று சிலர் சொல்லுகின்றனர். பூர்வாச்சாரியர்கள் உபதேசித்தார்கள் என்று ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக, பூர்வாச்சாரிய உபதேசிக்கிறான்னு சொன்ன ஆதரவோடு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது சொல்ற. அதனால துவய திரைமூல தாந்திரமன் தத்துவ ஸ்தாபனக்ஷமாக துவயமானது வேதத்தை மூலமாக கொண்டு வந்த தாந்திரிக மந்திரம் என்பதை நிலைநாட்ட வல்லவர் என்பது 962 திருநாமம். அடுத்து 963 லக்ஷ்மி புருஷகாரத்வமான அப்படின்னு ஆரம்பிச்சு பிராட்டியினுடைய பெருமையை சொல்றது. துவய மந்திரத்துல முதல்ல ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு இடத்துல ஸ்ரீஹி அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ அப்படிங்கறது பிராட்டியை பத்தி சொல்றது. ஸ்ரீ ரித்தே வச்ச நாமத்தே பகவதின்னு பிராட்டிக்கு அந்த அந்த திருநாமம் இருக்கும் இல்லையா, ஸ்ரீயின் திருநாமம், அந்த திருநாமத்தினாலே வரக்கூடிய பெருமை அப்படிங்கறதே ரொம்ப அதிகம் பிராட்டி. அதனால இதுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இங்க சுவாமி வந்து அழகா சாதிக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, ஜெயத்தின் அர்த்தம் தான் இந்த சரணாகதி அப்படின்னு பார்த்தோம். இத வந்து பல சாஸ்திரங்கள்ல அங்கங்க சொல்றதுண்டு. ஜெயத்தினுடைய அர்த்தத்தை ஆழ்வார்கள் சொல்லும் போது சுவாமி தேசி 3 இடம் சாதிச்சிருக்க, பல இடம் இருக்கு, அதுல 3 இடம். ஒண்ணு, திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டு. குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய வாணையர், பெருநாளுக்கான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படின்னு. ஒரு ராஜாவா இருந்து ஒரு நாயகனாக இருந்தவன் கூட ஒரு கால விசேடத்துல ராஜ்யத்தெல்லாம் விட்டு தவிக்கிறான், பிச்சை கேட்க முடியாத நிலை வரும். அதனால அந்த ராஜ்யம் முதலானதெல்லாம் நம்ப வேண்டாம், சிந்தனமான திருவடியை நம்பணும். திருநாரந்தா காலம்பரை சிந்தித்து உய்மினோம், உயிர்ந்து போங்கள் அப்படின்னா இதெல்லாம் உபாயம் உபயம் ரெண்டையும் சொல்லிருக்க. சிம்மரமாண்டிய திருவடி அப்படின்னு உபாயத்தை சொல்லி உயிர்ந்து போங்கள் அப்படின்னு பலனை சொல்லியிருக்கார். அதே மாதிரி முகில்வண்ண நதியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன் மொய்புணல் பொருணன் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் அப்படின்னு தன்னை பத்தி நம்மாழ்வார் சொல்லும்போது முகில்வண்ண நதியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன், முகில்வண்ண நதியை அடைந்துங்கிறது உபாயம், அருள் சூடி உயிந்தவன்கிறது உபேயம். இதெல்லாம் காட்டிலும் முக்கியமாக அகலகில்லேன் பாசுரத்துல, அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கு இறை மாறுவா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன் நில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு உபாயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நான் வேற கதி இல்லாமல் உன்னுடைய திருவடி கீழே நான் அதே உபாயமாக பற்றி இருக்கேன். பலனா அடுத்த பாட்டுல சொல்றேன், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மை என்றென் அருள் கொடுக்கும் படிக்கேடில்லா பெருமானை பயணக்குருகூர் சடகோபன் அப்படின்னு தன்னுடைய திருவடி கீழே வந்திருக்கிற ஆசிரியர்களை பக்தர்களை வாழ்மின் அப்படிங்கிறான் பெருமான், நீங்க வாழ்ந்து போங்கள் அப்படிங்கிறானா, உங்களுக்கு நல்ல கதி கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமான் சொல்றானா. அப்படியாக பல சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரி ஆழ்வார்கள் சொல்றார். திருவங்கியாழ்வார் சொல்லும் போது ஆடரவமலையில் அறுத்தியில் அமர்ந்த பரமா நின் அடியினை பணவன் வருமிடரகல மாற்றோ இணையே அப்படின்னு அழகா சாதிக்கிறார். ஆடரவமலையில் அறுத்தியில் அமர்ந்த பரமா அப்படின்னு நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி, நின் அடியினை பணிவன் அப்படின்னு உபாயத்தை சொல்லி, வருமிடரகல மாற்றோ வினையே எனக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு பலனையும் எடுத்து சொல்றார். இந்த மாதிரி ஆழ்வார்கள் வந்து பல இடத்துல இந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை சொல்றார். அது மாத்திரம் இல்ல, வேற எத்தனையோ சாஸ்திரத்துல பல இடங்கள்ல துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமும் சொல்றது உண்டு, பல இடத்துல உண்டு. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் அப்படிங்கறது இதுல இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம். சுவாமி தேசிய பல ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்க. முதல்ல அந்த துவய மந்திரத்தின் அர்த்தத்தை சுவாமி எம்பெருமானார் வந்து கத்தியத்திலே அருள் செய்தார்.
கத்தியத்துல அகில பிரத்யேகா அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. அது எப்படி அப்படின்னா, சதாச்சாரிய சம்பிரதாய கிரமத்தாலே ஆச்சாரியன் கிட்ட அவர் கேட்ட விஷயத்த சொல்ற. பொதுவா நம்ம பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள் எல்லாமே துவய மந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கும். முதல்ல பகவான் நாராயணாபிமுக அனுரூப சுரூப ரூப குண விபவீஸ்வரியன் ஆரம்பிச்சு, ஸ்ரீயம் தேவியம் நித்யானபாயினியும் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷியும் அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் அகரண்யசரண்யம் ஆன்யசரண சரணமகம் பிரபத்யே என்பதாக ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. அதுக்கப்புறம் தான் அகிலேய பிரத்தினிகன் ஆரம்பம். அது முதல்ல நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. நாரங்கள்லாம் எம்பெருமானை சேர்ந்தவர்கள் யார் யாருங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறவன் அப்படிங்கிற. அப்படி சொல்லும்போது அங்கேயும் பிராட்டியை சொல்ற. இது எதுக்காகனா புருஷகாரத்துவத்துக்காக அப்படிங்கிற. பிராட்டியை பத்தி சொல்லும்போது அசேஷா நான் ஜெகத் ஓ விஷ்ணு பத்ரின்னு வேதம் சொல்றது. பிராட்டி பகவான் பக்கமும் இருக்க நம்ம பக்கமும் இருக்க, அதனாலதான் நம்ம அவரையும் சேர்த்து வைக்கிற. அதனால அசேஷானா ஜெகதா, நமக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்க, பகவானுக்கு பத்னியா இருக்க. இப்படி ரெண்டு ரெண்டு விதமான பிராட்டி இருக்கிற அப்படின்னாலே, மாதா மாதிரி பிராட்டி இருக்கிற அப்படின்னாலே நம்ம பக்கம் அவர் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காக அங்க அருளி செய்கிற. பாதாரவிந்தை குணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சரணம்ங்கிறதையும் சரணம் அப்படிங்கறது அர்த்தத்தையும் அழகா சொல்ற. அப்போ அதுக்கப்புறம் பின்னாடி அத்திர துவயம் அப்படின்னு சொல்ற. இங்கே துவயம் அப்படி இருக்கும், இங்கே துவயம் வியாக்கியாதம் வச்சுக்கோம், இங்கே துவயம் வியாக்கியானிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிதரம் மாதம் தாரான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஜிதந்தா ஸ்தோத்திரம் பகவத்கீதா ஸ்லோகங்கள் அதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து சொல்லி, அப்போ அனன்ய பிரயோஜனாய் அனன்ய உபாயனாய் கொண்டு உபாய பரிகிரகம் பண்ணினபடியும், வேற பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை உபாயமாக பிடித்துக் கொண்டு இருக்கிறத பின்னாடி அந்த ஸ்லோகங்கள்னாலே அவர் சொல்ற. அதனால மேல் அர்த்த கிரமத்தாலே உட்பட நமஸ்தாலே பிரார்த்திக்கிற அரிஷ்ட நிறுத்தி வியாக்கியானம் பண்ணி பரபக்தாதி புருஷார்த்த பூர்வமாக சதுர்த்தி பதங்களில் விபக்தி பிரதமான வரம் புருஷார்த்த லாபத்தை வெளியிட்டருளினார். அதுக்கு மேல பரம் பலன் ஜெயத்தினுடைய உத்தரகண்டம் இரண்டாவது பாகத்தினுடைய அர்த்தம் எம்பெருமான் நமக்கு அருளி செய்கிற பலன் அதையும் பின்னாடி கத்தியத்தில் அருளி செய்கிறார். ஆகையால் கத்தியத்திலே அருளி செய்ததெல்லாம் துவயத்தில் விவக்ஷிதம். அதனால எம்பெருமானார் கத்தியத்தில் என்ன சொல்லிருக்காரோ அதுதான் துவயத்தினுடைய அர்த்தம். அப்படியே அதுதான் துவயம் அர்த்தானுசந்தான சக சதைவம் வக்தா அப்படிங்கிற. துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோட பண்ணணும். ராமானுஜர் வந்து ரெண்டு இருக்கு கத்தியத்துல பண்ணி, இங்க வந்து துவயம் அர்த்தானுசந்தான சக சதைவம் வக்தா, துவயத்தை அர்த்தத்தோடு கூட எப்பவுமே சொல்லின்றது. அர்த்தத்தோடு கூட எப்படி சொல்றதுன்னா, எம்பெருமானார் செய்த கத்தியத்தை சொன்னா அர்த்தத்தை சொன்னதாச்சு, அப்புறம் வந்து துவய மந்திரத்தை சொல்லணும். அதனால இது பெருமாளே அருளி செய்த ரீதியில இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துவயம் சகிருத உச்சாரணையை போறோம் அப்படிங்கறது அடுத்த விஷயத்துல இருக்கு. இப்படியாக இதனுடைய பிரபாவத்தினாலே கத்தியத்தை இதனுடைய அர்த்தமாக கத்தியத்தை சுவாமி எம்பெருமானார் அருளி செய்தார் அப்படிங்கறதுனாலயும் இதனுடைய பிரபாவம் தெரியுது அப்படின்னாச்சு. துஷ்டேந்திரிய வசாச்சித்தம் பிரணாமிய கல்மசேர்வுதம் தத்தகாலே சம்சித்திம் யாதி நாராயணாலயே இது விரத விசேஷே யத் சாத்வாதிசிச்சதே சத்வத் அந்தோபத்யேத கத்யோக்த அந்திய தசாகமஹ அப்படிங்கிற. கத்யத்துல அந்திய தசா அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கா. கடைசி மரண காலத்துல சுத்தமாக இருந்து எம்பெருமானை நினைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னார். அது நாம பிரயத்தனம் பண்ணாட்டா கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே தானா வரும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி பஞ்ச இடங்கள்லயும் சொல்லி இருக்கு. அதனால துவயமானது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் சொன்னார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. துவய மந்திரம் உடனே மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கறது அந்த விசுவாசத்தோட இருக்கிறவாளுக்கு. விசுவாசம் இல்லாட்டா என்ன ஆகும்னா அது மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் கொடுக்கும். அது மெதுவாக கொடுக்கும், காலாந்தரத்திலே கொடுக்கும். காலாந்தரத்திலே இவனை உபாயத்துல மூட்டி வச்சு அதுக்கப்புறம் இவனுக்கு பலனை கொடுக்கும். ரொம்ப மகாவிசுவாசத்தோடு கூட தோதி விக்ராந்தி அப்படின்னு கேட்டா பிக்ஷ கிடைக்கும் போற மாதிரி மகாவிசுவாசத்தோடு கூட துவய மந்திரத்தை சொல்லி பெருமான் கிட்ட சரணாகி பண்ணான்னா அப்ப வந்து கட்டாயம் பலன் கிடைக்கும். அர்த்தம் புரியா கூட இதுக்கு பலன் கிடைக்கும். இப்படி
அதனால சாட்சாத்தாவோ பரம்பரையாவோ மோட்சங்கிறது நிச்சயம். ஒண்ணும் இல்லாம விசுவாசமும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் தெய்வ மந்திரத்தை சொல்றான்னு மோட்சம் உண்டாலும் உண்டு. ஆனா இப்போ இதனால இல்ல, அது மெதுவா வரும். இது சொன்னதுக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையோ, அந்த பலனாக ஆச்சாரிய சமாதத்திலேயே வரணும். அது வந்து கட்டாயம் பலங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதையும் சுவாமி தேசியம் அருள் செய்திருக்கார். இந்த மேல் வந்து துவய மந்திரத்தினுடைய அர்த்தமாக ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசியம் விஸ்தாரமாக சாதிக்கிறார். இங்கேயும் இந்த திருநாமத்திலையும் ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக சொல்ல போற. அதெல்லாம் நாம் மெதுவாக அடுத்த காலக்ஷேபங்களே பார்க்கலாம். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.